ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா முதல் முறையாக பாடல்கள் பாடுபவர்களுக்கு உரிய ஒரு வீடியோ இது. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பாடல்கள் வந்து ஸ்டேஜில் பாடுறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு பாடலை எடுத்திருப்பீங்க, நீங்கள் ஸ்டேஜில் பாடுறீங்கன்னா ஒரு பாடலை எடுத்திருப்பீங்க, அந்த பாடலை ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரையும் நீங்கள் பாடிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாடல் ரைட் இந்தந்த இடத்துல வந்து ஏற்ற இறக்கங்கள் வருது, இந்தந்த இடத்துல நம்ம ஏற்ற இறக்கம் பாடணும், இந்தந்த இடத்துல வந்து பாடலோட இன்ட்ரோ வருது, எண்ட் இன்ட்ரோ வருது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிரித்து பிரித்து சாங்ஸை வந்து பிரித்து பிரித்து அலைன் பண்ணி பாடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் பாடவே பாட தெரியும், பட் அந்த பாட்டோட ப்ரொசீஜர் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா, ராவாக அந்த பாட்டை பாடுவாங்க அவ்வளோதான். ஆனால் அந்த பாட்டில் இந்தந்த இடத்துல ஏற்ற இறக்கங்கள் வருது, இந்தந்த இடத்துல இன்ட்ரோ மியூசிக் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ முதல் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பாடலை கேட்டு பாடி பழகுங்க. எந்தெந்த இடத்துல இன்ட்ரோ வருது, எந்தெந்த இடத்துல நம்ம பாட்டு பாடுறது ஸ்டாப் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பாட்டு பாடுறது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் யோசித்து பாடுங்க. இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பாடலுடைய ராகத்தை எடுத்து பாடி பாருங்க. பார்த்தீங்கன்னா அது கூட ராகத்தை எடுத்து நீங்கள் பாடும் பொழுது கரெக்டாக அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் த்ரோட்டு வந்து அலைன் ஆகும். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை பாடுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு பாடலை பாடி பாருங்கள். பாடி பார்க்கும்போது ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மியூசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக இந்தந்த இடத்துல ஏற்றமாக இருக்குது, இந்தந்த இடத்துல இறக்கமாக இருக்குது, அந்த பாடலை பார்த்து உங்களோட த்ரோட்டை வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சு தெரில அவங்களுக்கு, பட் நீங்கள் போயிட்டு தைரியமாக நின்று அவங்க முன்னாடி பாடுங்க. ஸோ அது வந்து ஸ்டேஜ் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த. நாலு பேருக்கு முன்னாடி நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக பாட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடும்போது பாடலை பாடும்போது நல்லா சத்தமாக பாடுங்க. சத்தமாக பாடும்பொழுது தான் என்ன ஆகும்னா உங்கள் த்ரோட்டு இன்னும் வந்து என்ன ஆகும்னா வந்து மெருகேற்றப்படும் உங்கள் த்ரோட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெருகேற்றப்படும்போது இன்னும் நல்லா வந்து ராகத்தோடு பாட முடியும் உங்களால். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டேஜ் இந்த விஷயமெல்லாம் பண்ணும்பொழுது தான் அடுத்த கட்டமாக வந்து உங்களால் ஸ்டேஜில் பாட முடியும். ஸ்டேஜில் பாடும்போது உங்களால் தைரியமாக நின்று பாட முடியும். கட்டாயம் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் உங்களால் அடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கோங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கும் பொழுது தான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களால் ப்ரைஸ் அடிக்க முடியும். நிச்சயமாக சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும், என்னன்னா என்னால் நல்லா பாட்டு பாட முடியும். எவ்வளோ பெரிய ஆள் நல்லா பாட்டு பாட திறமை உள்ள ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி உங்களை குறைவாக மதிப்பிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து உங்களை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவங்க வச்சுக்கோங்க. ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நிச்சயமாக உங்களால் வந்து போட்டியில் ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சிலையும் சரி, சர்ச்சில் நீங்கள் பாடும்பொழுதும் சரி, பாடல் பாடும்போது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.